அனைத்து நாடுகளுக்குமான பிளைட் டிக்கெட்ஸ், புக்கிங்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், விசா ஒழுங்குகள் அனைத்தையும் மிக மலிவு விலையில் பெற்றிட ஸ்கைபோன் டிராவல்ஸ். ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் சிவசக்தி கலைச்செல்வி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அதிகாலை பிரித்தானியாவிற்கு பயணித்துள்ளார். பிரித்தானியாவின் மூன்றாம் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்ளும் நோக்கிலேயே ஜனாதிபதி அங்கு பயணமாகியுள்ளார். ஜனாதிபதியுடன் மேலும் 8 பேர் நாட்டிலிருந்து பயணித்துள்ளதாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் கடமை நிற முகாமையாளர் குறிப்பிட்டார். சுமார் 70 ஆண்டு காலம் ஐக்கிய ராஜ்யத்தின் அரியணையில் இருந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி கடந்த ஆண்டு செப்டம்பர் 8 திகதி காலமானார். அவரது மறைவின் பின்னர் இளவரசர் 3 சார்ல்ஸ் முடிக்குரிய மன்னராக அறிவிக்கப்பட்டார். இதன் பிரகாரம் 3 சார்ல்ஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவை எதிர்வரும் 6 திகதி நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொள்ளவுள்ளனர். முடிசூட்டு விழாவின் பின்னர் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் பொதுநலவாய நாடுகளின் மன்னராக 3 சார்ல்ஸ் மற்றும் ராணியாக அவரது மனைவி கமிலாவும் திகழ உள்ளனர். இந்த நிலையில் இந்த முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரித்தானியா சென்றுள்ளார். பக்க நிகழ்வுகள் பலவற்றில் கலந்து கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் உட்பட நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிற நாட்டு தலைவர்களையும் சந்தித்து இதன்போது ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதில் நிதியமைச்சராக ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சீமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தின் போது நிதியமைச்சரின் கடமைகளை நிறைவேற்றும் வகையிலேயே பதில் நிதியமைச்சராக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் தொடர்பான நற்சான்றிதழ்கள் ஜனாதிபதியினால் நேற்றைய தினம் ராஜாங்க அமைச்சருக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 50 பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதியின் வெளிநாட்டு விஜயத்தின் பின்னர் நாடு திரும்பும் வரை இன்று முதல் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக செயற்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பெண் உள்ளிட்ட ஐவர் பலாளி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் உறுப்பினர் மாவி சேனாதிராஜ உள்ளிட்டவர்கள் இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர். விகாரிக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று இரவு முதல் குறித்த பகுதிக்குள் வெளியாட்கள் எவரும் செல்ல முடியாதவாறு தடைகளை போலீசார் ஏற்படுத்தியிருந்தனர். எந்த ராணுவத்துக்கு எதிராக போராடினவையோ அந்த ராணுவத்துக்கு விடுதலை புலிகள் சாப்பாடு தண்ணியும் கொடுத்தவன் நேரடியா தான் மோதுறது. இப்படி சாப்பாடு தண்ணி மறந்து கொடுக்காமல் சாகடிக்கிறது ஒரு ஜனநாயகம் இல்ல. இந்நிலையில் பெண் உள்ளிட்ட 5 பலாளி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் காலையில் எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த விகாரத்தை அண்மித்த பகுதியிலே கொண்டு கூடுகின்ற பொழுது ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே சிம்மாசவர்கள் கைது செய்யப்பட்டு ஜீப்பில் ஏற்றப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் விகாரைக்கு முன்பாக தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறோம். விகாரையிலிருந்து சிறிது தூரத்திலே பேரியர் போட்டு இங்கே யாரும் வரப்படியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீதியிலே ஒன்று கூடுபவர்கள் கூட பலத்த கெடுபிடிகள் பிரிவிக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. இந்த போலீசாருடைய இந்த அராஜகத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவர்களுடைய அராஜகத்தை கடந்து தொடர்ந்தும் இந்த போராட்டம் நடைபெறும். இந்த போராட்டத்துக்கு பயத்தீர்க்க பொதுமக்களை அணிதிரண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை வெளிவடக்கில் உள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட பொதுமக்களை இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதிராஜா ஆகியோர் நேரில் சென்று கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் விகாரையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் மாவி சேனாதிராஜா ஆகியோர் பார்வையிட்டனர். அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் மருந்து உணவுப் பொருட்கள் என்பவற்றை உள்ளே கொண்டு வருவதற்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை எனவும் அவர்களிடம் இதன்போது தெரிவித்துள்ளனர். 2021 ஆண்டு பிரதேச அபிவிருத்தி சபை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு மாறாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு நடக்கிற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் எடுத்து சொல்லப்படும். மக்கள் என்ன காரணத்துக்காக வேணும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு உரித்து உண்டு.
அப்படியான போராட்டம் நேற்றைய தினம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்துற வகையிலே போலீசார் மிக மோசமான நடத்தையிலே ஈடுபட்டு இங்கே இருக்கிறவர்களை அடித்து விரட்டி போராட்டத்திலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாமல் செய்திருப்பது சட்டத்துக்கு மாறான ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் இங்கே இருந்தவர்கள் வந்தவர்களை கைது செய்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சுயாதீனமாக தங்களுடைய எதிர்ப்பை எவரும் காண்பிப்பதற்கு கண்முறையற்ற விரைவிலே அமைதியான முறையிலே என்ன விதமான ஆர்ப்பாட்டமும் எதிர்ப்பும் காண்பிப்பதற்கு அந்த பூர்ண சுதந்திரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அது தடுத்து நிறுத்தப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இலங்கையில் பொருளாதாரத்தினை ஸ்திரப்படுத்தும் திட்டத்திற்கு கெனடிய அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள எரிக் வால்ஸ் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துடன் இணைந்து இலங்கை மேற்கொண்டுள்ள சீர்திருத்தங்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் விவசாய நவீனமயமாக்கல் திட்டங்களுக்கு கனடிய அரசாங்கம் வழங்கி வரும் ஆதரவு குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கையின் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்கான மக்களின் அர்ப்பணிப்பு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் ராஜாங்க அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த விடயத்தில் கனடிய அரசாங்கம் வழங்கி வரும் ஆதரவு தொடர்பில் இருதரப்பினரும் அதிக கவனம் செலுத்தியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் கனடிய அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் இதன்போது இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். ஹிங்கராங்குடி விமான நிலையத்தை சர்வதேச சிவில் விமான நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இதனூடாக பொலனருவி, சீகிரியா, அனுராதபுரம், தம்புள்ளை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட வருகை தரும் சுற்றுலா பயணிகளை கவர முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் சுற்றுலா பயணிகள் ஈர்க்கப்படுவதனூடாக பாரிய அளவிலான அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஹிங்குராங்குடி விமான நிலையத்தில் குறைந்தபட்சம் A330 ரக விமானத்தை தரையிறக்குவதற்கு மற்றும் பறக்கச் செய்வதற்கு தேவையான சில பிரதான அபிவிருத்தி பணிகள் விரைவாக செய்யப்பட வேண்டுமென விமான சேவைகள் அமைச்சர் கூறினார். தற்போது 2,287 மீட்டர் நீளமாக காணப்படும் விமான ஓடுபாதையை 2,800 மீட்டர் வரை நீடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் உத்தரவை வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் உதாசீனம் செய்த சம்பவம் நேற்று மாலை வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்திற்கு வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கூட்டம் முடிந்த பின் 4:30 ஊடக சந்திப்பு நடைபெறும் என மேலதிக மாவட்ட அரசு அதிபர் திரீஷ் குமாரால் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாலை 4 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை மண்டப வாயிலில் காத்திருந்த ஊடகவியலாளர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இடைநடுவில் வெளியேறிய வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவிடம் ஊடக சுதந்திர நாளான இன்று எம்மை ஏன் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு அனுமதிக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஆளுநர், நீங்கள் கூட்ட மண்டபத்திற்குள் வரவில்லையா? உங்களை அனுமதிக்கவில்லை என எனக்கு தெரியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள். யார் வர வேண்டாம் என கூறியது என ஊடகவியலாளர்களிடம் கேள்வி எழுப்பிய அவர், நீங்கள் மண்டபத்திற்கு செல்லுங்கள், நான் சொன்னதாக அரசு அதிபரிடம் சொல்லுங்கள் என கூறி அங்கு நின்ற ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானிடமும் பிரதிநிதிகளிடமும் அரசு அதிபரிடமும் தெரியப்படுத்துமாறு கூறிவிட்டு சென்றிருந்தார். ராஜாங்க அமைச்சரின் பிரதிநிதிகள் குறித்த விடயத்தை அரசு அதிபரிடம் தெரியப்படுத்தியும் ஆளுநரின் உத்தரவை கருத்தில் எடுக்காது கதவுகளை மூடி ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ஊடகங்களிடம் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் தனக்கில்லை என்று பதிலளித்துள்ளார்.
உடவிலாக உள்வாங்கால நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன என்னத்துக்காக உள்வாங்க இல்லைன்றது தெரிஞ்சுக்கலாம். அரசாங்க அதிபர் சேக்குலர் என்று சொல்றேன், அனுமதிச்சா உடவிலாளுக்கு அனுமதி என்று சொல்லி அந்த சேக்குலர்ல இருக்கு. ஆனா ஏன் அது நீங்கள் அது அனுமதி வழங்கல, என்னடா உங்களுடைய தங்கி இருக்கிறேன் எனக்கு அவசியம் இல்லை. ஆனா நான் இல்ல உடவிலாளர்களை நம்பித்தான் மக்கள் இருக்கிறேன், நீங்கள் இல்ல, நீங்கள் நம்பி இருக்க தவிர மக்கள் நம்பி இருக்கிறாங்க உடவிலாளர்களை தான். அதனாலதான் சொல்றேன், அதான் என்னால இதுல சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து உங்களை வருகிற கூட்டத்தில் நான் உங்களுக்கு அது நான் பொறுப்பு, இதுதான் என்னால சொல்லக்கூடிய. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது ஷாலிஹீன். நாட்டின் அநேகமான இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழையும், ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழையும் பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் தென் கரையோர பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பிராந்தியத்திற்கு மேலாக எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் தாழ்மட்டத்திலான தளம்ப நிலை ஒன்று விருத்தி அடைகின்றது. ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் எதிர்கால வானிலை எதிர்வு கூறலை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேபோலே நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் செல்ல முடியாத நிலைமையும் காணப்பட்டது. மேலும் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதோடு பல வீடுகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மன்னார் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மன்னார் நகரசபை பகுதியில் மன்னார் நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த கழிவு நீர் வடிகால் சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்பொழுது மந்தகதியில் இடம்பெற்று வருவதன் காரணத்தினால் வீதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலை காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் கட்டுக்கரை பிரதான வீதியினூடாக நேற்று மாலை காட்டு யானை ஒன்று திடீரென வீதிக்கு வந்தமையினால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்தை மேற்கொண்ட மக்கள் அச்சமடைந்திருந்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வரும் நிலையில் கட்டுக்கரை குளம் பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் உள்ள யானையொன்று வழி தவறி இவ்வாறு பிரதான வீதி பகுதிக்கு வந்துள்ளது. பின்னர் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் வீதியால் சென்றவர்கள் குறித்த யானையை துரத்த குறித்த யானை கட்டுக்கரை குளம் பகுதியினூடாக அப்பகுதியிலிருந்து வெளியேறியது. வெசாக் போய விடுமுறையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாளை மற்றும் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆகிய தினங்களில் விசேட புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக புகையிரத பிரதிபொது முகாமையாளர் இதிபோலகே தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வெளி மாகாணங்களுக்கும் வெளி மாகாணங்களிலிருந்து கொழும்பிற்கும் இந்த போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நீலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். வெசாக் போய தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
நாளையும் நாளை மறுதினமும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கைதிகளின் உறவினர்கள் மூலம் அவர்களின் வீடுகளிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவு பொதி மற்றும் இனிப்பு பண்டங்களை ஒருவருக்கு போதுமான அளவில் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் சட்டத்திட்டங்களுக்கு அமைய உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி உறவினர்களை பார்வையிடும் செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஆதவனோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனைத்து நாடுகளுக்குமான பிளைட் டிக்கெட்ஸ், புக்கிங்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், விசா ஒழுங்குகள் அனைத்தையும் மிக மலிவு விலையில் பெற்றிட ஸ்கைபோன் டிராவல்.